திசையன்விளை அருகே பட்டதாரி இளைஞர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தி வாக்குமூலம் கூட பெறாமல் காவல்துறையினரை தாக்கியதாக 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை பேரூராட்சி ஆர்.சி. நந்தன்குளம் ஊரில் மத்தியில் புனித ராயப்பர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் காம்பவுண்ட் சுவர் அருகில் பொறியியல் பட்டதாரி கிங்ஸ்லி தனது நண்பர்கள் இருவருடன் செல்போனில் பேசிக் கொண்டு இருந்துள்ளார். அப்போது இரு காவலர்களுடன் அந்த பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறை ஆய்வாளர் கதிரேசன் அவர்களிடமிருந்து செல்போனை பறித்து தங்களின் இருசக்கர வாகனத்தில் வலுக்கட்டாயமாக கிங்ஸ்லியை ஏற்றியுள்ளனர். எந்த தவறும் செய்யாத என்னை ஏன் காவல் நிலையத்திற்கு அழைக்கிறீர்கள் என்று கேட்டு இருசக்கர வாகனத்தில் ஏற மறுத்த கிங்ஸ்லியை 3 காவல்துறையினரும் சேர்ந்து தலைமுடியை பிடித்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சத்தம் கேட்டு வந்த கிங்ஸ்லியின் தாய் மற்றும் உறவினர்கள் காவல்துறையினரிடம் ஏன் அடிக்கிறீர்கள் என கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் மேலும் கடுமையாக தாக்கியதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இளைஞரை தாக்கியதை சிலர் படம் எடுக்க அவர்கள் செல்போனையும் கிங்ஸ்லி செல்போனையும் காவல்துறையினர் பறித்து கொண்டு சென்றுள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான கிங்ஸ்லி தற்போது ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரிடம் வாக்குமூலம் பெறக்கூட முயலாத திசையன்விளை காவல்துறையினர் தங்களை தாக்கியதாக 4 பேர் மீது வழக்கு பதிந்து உள்ளனர். ஏற்கனவே சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜபராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் உயிரிழந்தது இன்று வரை வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.